இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமராகும் தகுதி கைரிக்கு உண்டு. முஹிதீன் எதிர்காலத்தில் பிரதமராகுவதற்கு சிறந்த தலைவராக ரெம்பாவ் தொகுதி வேட்பாளர் கைரி ஜமாலுடன் கருதப்படுகிறார். ஆனால் அவர் தவறான அரசியல் கட்சியில் இருப்பதாக முன்னாள் பிரதமரும் பெரிகதா நேஷனல் கட்சியின் தலைவருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். தாம் பிரதமராக இருந்தபோது தமது அமைச்சரவையில் நம்பிக்கைக்குரியவராக கைரி இருந்தார். மேலும் அவர் கோவிட் தொற்றை நன்றாக கையாண்டிருப்பதாகவும் முஹிதீன் கூறினார். சுங்கைபூலு தொகுதியை கைரிதான் கேட்டார் அகமது சாஹிப். சுங்கைபூலு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக கைரி ஜமாலுடன் தான் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு அந்த தொகுதி வழங்கப்பட்டதாக அம்னு தலைவரான டத்தஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்திருக்கிறார். சுங்கைபூலு தொகுதியை அவராகவே கேட்டார். அவரது கோரிக்கையை நாங்கள் அங்கீகரித்தோம் என தித்திவங்சா தேசிய முன்னணி தேர்தல் நடவடிக்கை அறைக்கு வருகை புரிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். முன்னாள் ரெம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரி எதிர்காலத்தில் மலேசியாவின் பிரதமராக வரும் நோக்கத்தை கொண்டிருப்பது குறித்து வினவப்பட்ட போது அடுத்த பொது தேர்தலை பொறுத்துதான் இது அமையும் என சாஹித் மறுமொழி தெரிவித்தார். 3,267 பேருக்கு கோவிட் தொற்று, 10 பேர் மரணம். நேற்று நாட்டில் புதிதாக 3,267 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அத்துடன் அத்தொற்றினால் 10 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் இருவர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டது. நவம்பர் 18 தேதி சிறப்பு விடுமுறை நாளாக பினாங்கு அரசாங்கம் அறிவிப்பு. இம்மாதம் 18 தேதி சிறப்பு விடுமுறை நாளாக பினாங்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. நவம்பர் 19 தேதி நடைபெறவுள்ள நாட்டின் 15th பொது தேர்தல் வாக்களிப்பை முன்னிட்டு நவம்பர் 18 தேதி அந்த சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சோகோன்யோவ் தெரிவித்தார். பினாங்கு மாநில மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அந்த சிறப்பு விடுமுறை போதிய கால அவகாசத்தை வழங்கும் என ஓர் அறிக்கையின் வாயிலாக சோகோன் குறிப்பிட்டார். பினாங்கை தவிர்த்து ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களிலும் பொது தேர்தலை முன்னிட்டு நவம்பர் 18 தேதி சிறப்பு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்ஆர்டி சேவை தடை, இஸ்தான்புல் மற்றும் டொரண்டோவில் இருந்து நிபுணர்கள் வரவழைப்பு. நேற்று முன்தினம் தொடங்கி எல்ஆர்டி சேவை தடைப்பட்டிருப்பதை அடுத்து அதற்கான அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. அதேவேளை அந்த பொது போக்குவரத்து சேவையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை சரி செய்வதற்காக இஸ்தான்புலில் இருந்து டொரண்டோவில் இருந்தும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் விகாசியோங் தெரிவித்தார். இதனிடையே சேவை தடையினால் 16 எல்ஆர்டி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதை அடுத்து மேனுவல் முறையில் ரயில்களை இயக்குவதற்கு பிரசரணா நிறுவனம் நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை என அமைச்சர் கூறினார். ரயில்களை மேனுவல் முறையில் இயக்கும் 2nd தேர்வு உள்ளது. ஆனால் அவ்வாறு செய்யும் நம்பிக்கையை பிரசரணா கொண்டிருக்கவில்லை. எனவே பயணிகளின் பாதுகாப்பில் எந்த ஒரு சமரச போக்கையும் அனுமதிக்க இயலாத பட்சத்தில் தற்காலிகமாக சேவையை நிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 11,000 பேரை பணி நீக்கம் செய்தது பேஸ்புக்கின் மெட்டா நிறுவனம். ட்விட்டர், மைக்ரோசாப்ட் போன்ற பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களை அடுத்து பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா 11,000 பேரை வேலையில் இருந்து நீக்கியிருக்கிறது. வருமானம் பெரிதும் பாதித்ததை அடுத்து 13 விழுக்காடு ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய கடினமான முடிவை எடுத்திருப்பதாக அந்நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி மார்க் ஜுகர்பர்க் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலும் திறம்பட செயல்படுவதற்கான நிறுவன செலவினங்களை குறைப்பதோடு அடுத்த ஆண்டு முதல் காலாண்டு வரையில் புதியவர்களை வேலைக்கு அமர்த்தும் நடைமுறையும் முடக்கி வைக்கப்படுவதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் பிரதமராகும் தகுதி கைருக்கு உள்ளது, கூறுகிறார் இஸ்மாயில் சப்ரி. எதிர்காலத்தில் நாட்டின் பிரதமராகும் தகுதி முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடனுக்கு உள்ளது. நாட்டின் 15th பொது தேர்தலில் சுங்கைபூலு தொகுதியில் போட்டியிடும் கைரி நாட்டின் பிரதமராகும் எண்ணத்தை வெளிப்படையாக கூறியது தொடர்பில் பராமரிப்பு அரசாங்கத்தின் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அவ்வாறு கருத்துரைத்தார். அவர் இப்பொழுது பிரதமராக போவதாக கூறவில்லை. எதிர்காலத்தில் நான் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதற்கான தகுதி அவருக்கு நிச்சயம் உள்ளது என டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். கட்சியின் ஆதரவு இருந்தால் எதிர்காலத்தில் அவர் பிரதமராகவும் தேர்வு செய்யப்படலாம் என டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார்.
அன்வாரின் சொத்து மதிப்பு 1,03,00,000 ரிங்கிட். தனது சொத்து மதிப்பு 1,03,00,000 ரிங்கிட் என அறிவித்திருக்கிறார் கே அடிலான் கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அவருக்கு பினாங்கு செகாம்பூர் தாலாம் பகுதியிலும் பஹாங்கில் பெந்தோங் பகுதியிலும் நெகிரி செம்பிலானில் பாசார் பாந்திங் பகுதியிலும் நிலங்கள் சொந்தமாக உள்ளன. 800,000 ரிங்கிட்டுக்கும் அதிகமாக ரொக்க சேமிப்பை வைத்திருப்பதோடு போர்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாதத்திற்கு 21,755 ரிங்கிட் வருமானத்தையும் பெற்று வருவதாக அவர் அறிவித்தார். இதனிடையே அவரது மனைவியும் பத்தாத்துன் ரசாக் வேட்பாளருமான டத்தோ ஸ்ரீ வான் அசிசா வான் இஸ்மாயில் தமக்கிருக்கும் சொத்தின் மதிப்பு 1,360,000 ரிங்கிட் என அறிவித்திருக்கின்றார். அமைச்சராக இருந்தபோது வேதமூர்த்தி எத்தனை பேருக்கு ஆவணங்கள் எடுத்து தந்தார்? தான் ஸ்ரீ சுப்பிரமணியம். 300,000 பேர் நாடற்றவர்களாக இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்று அறிக்கை விட்டு இந்திய சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்திய தற்பொழுது MPP கட்சியின் தலைவராக இருந்து வரும் வேதமூர்த்தி அமைச்சராக இருந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பினார். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை மையமாக வைத்து சிறப்பு பணிக்குழுவை அமைத்து நாடு தழுவிய நிலையில் மேற்கொண்ட ஆய்வில் 18,000 நபர்களுக்கு முறையான அடையாள ஆவணங்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. அடையாளம் காணப்பட்ட 18,000 நபர்களில் 15,000 நபர்களுக்கு அடையாள ஆவணங்கள் பெற்றுத்தந்தோம் என்றார். எஞ்சியவர்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் இதனை சரி செய்து அவர்களின் பிரச்சினைகள் படிப்படியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வேதமூர்த்தி கூற்றுப்படி 300,000 பேர் எங்கே உள்ளனர் என்று தெரியவில்லை. எந்த அடிப்படையில் 300,000 பேருக்கு முறையான அடையாள ஆவணங்கள் இல்லை என்று கூறினார்? அவர் அந்த ஆவணங்களை வைத்திருந்தது அந்த அறிக்கையை வெளியிட்டார் என்று கேள்வி எழுப்பினார். ஹடி அவாங்கிற்கு எதிராக DAP போலீஸ் புகார். DAP-ஐ கம்யூனிஸ்ட் கட்சி என்று கூறிய பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எதிராக DAP நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங் போலீஸில் புகார் செய்துள்ளார். கேப்போங் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் லிப் யங் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்துள்ளார். குற்றவியல் சட்டம் மற்றும் நிந்தனை சட்டத்திற்கு எதிராக ஹடி அவாங்கிற்கு எதிராக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தமது புகாரில் வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் 10 நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது முதல் DAP-க்கு எதிராக 4வது முறையாக ஹடி அவாங் இவ்வாறு கூறியிருப்பதாக டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய போது லிம் லிப் யங் தெரிவித்தார். DAP-க்கு எதிரான அவரது குற்றச்சாட்டுகள் கடுமையானதாக இருப்பதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டதற்காக ஹடி அவாங்கிற்கு எதிராக பல்வேறு புகார்கள் செய்யப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் லிம் லிப் யங் சுட்டிக்காட்டினார். வாக்களிப்பு மையங்களில் கைபேசிக்கு தடை, தேர்தல் ஆணையம். வாக்களிப்பு மையங்களுக்குள் கைபேசிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பு மையத்திற்குள் வாக்காளர் தனது வாக்குச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் போது அங்கிருக்கும் தேர்தல் பணியாளரிடம் தமது கைபேசியை ஒப்படைக்க வேண்டும். வாக்கை செலுத்திய பின்னர் அந்த வாக்காளர் மீண்டும் தமது கைபேசியை பெற்றுக்கொண்டு வெளியேறுவார். வாக்களிப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய 10 முக்கிய நடைமுறைகள் தொடர்பில் தேர்தல் ஆணையம் புதிதாக வெளியிட்டிருக்கும் படக்குறிப்பில் கைபேசியின் பயன்பாடு விதிக்கப்பட்டிருப்பது தடை குறித்த தகவலும் இடம்பெற்றிருக்கின்றது. முகாம்களில் தேர்தல் பரப்புரையா, போலீஸ் செய்தி என்கிறது ராணுவம். ராணுவ முகாம்களில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள தற்காப்பு மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசைனுக்கு ராணுவ தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ ஜாம்ரோஸ் முகமது சைன் அனுமதி வழங்கியதாக கூறப்படும் செய்தியில் உண்மையில்லை. ஜெனரல் தான் ஸ்ரீ ஜாம்ரோஸின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் நோக்கில் அவர் வெளியிட்ட சுற்று திரித்து கூறப்பட்டுள்ளதாக ராணுவம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. குறிப்பாக இம்மாதம் 6 தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஆயுதப்படை வீரர்கள் நாட்டின் 15வது பொது தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதி இல்லை எனும் தகவல். எனினும் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் போட்டியிடும் தொகுதியில் உள்ள ராணுவ முகாமில் பரப்புரையில் ஈடுபட அனுமதி வழங்கினேன் என திரித்து கூறப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்தது. அது தொடர்பான பதிவு வாட்ஸ்அப் செயலி மூலம் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. எனினும் இது போலியான செய்தி என ராணுவம் தமது அறிக்கையில் தெளிவுபடுத்தியது. அதனால் அவ்விவகாரத்தை ராணுவம் கடுமையாக கருதுவதாகவும் போலியான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது எச்சரித்தது.
ரபிசியின் சொத்துக்கள் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என என்ஜிஓ வலியுறுத்தல். கேடிலான் கட்சித் தலைவர் ரபிசி ரம்லி அண்மையில் அறிவித்த 1,88,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள சொத்துக்கள் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று கூறியுள்ளது. ரபிசி தமது சொத்துக்களை வெளிப்படையாக அறிவித்ததை தாம் பாராட்டுவதாக பெத்துபுகான் ஜலிங்னான் பெர்துவான் நிகரா மலேசிய அமைப்பின் தலைவர் சயித் முகமது இம்ரான் சயித் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். எனினும் இன்வோக் நிறுவனத்தின் மூலமாக அவர் பணம் பெற்றதாக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டுள்ளன. 2016 தோற்றுவிக்கப்பட்ட இன்வோக் நிறுவனத்தின் இருமுறை லாபம் ஈட்டிய வேளை 3 இழப்பை எதிர்நோக்கியது. அதனால் ரபிசிக்கு எங்கிருந்து அவ்வளவு பணமும் சொத்துக்கள் கிடைத்தன என அவர் கேள்வி எழுப்பினர். எனவே அது தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். உண்மையில் ரபிசி சட்டவிரோதமாக பணமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டது தெரிய வந்தால் வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட அவர் தகுதியற்றவர் என அறிவிக்கப்பட வேண்டும் என சயித் இப்ராஹிம் இம்ரான் குறிப்பிட்டார். லட்சக்கணக்கில் சொத்துக்கள் இல்லாததால் அறிவிக்க வெட்கமாக உள்ளது கூறுகிறது பாஸ். பாஸ் சொத்துக்களை அறிவிக்க எண்ணம் கொண்டிருக்கவில்லை. சொத்துக்களை அறிவிப்பது எதிர்மறையான விளைவுகளையே அதிகம் கொண்டு வரும். அதோடு பாஸ் கட்சி உறுப்பினர்கள் பலரிடம் சொத்துக்களே இல்லை என அக்கட்சியின் உதவி தலைவர் முகமது அமார் நிக் அப்துல்லா தெரிவித்தார். பொதுவாக அரசாங்க ஊழியர்கள் தான் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும். எனவே சொத்துக்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் பாஸுக்கு இல்லை என முகமது அமார் சொன்னார். மக்கள் பிரதிநிதி குறிப்பாக ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவியேற்றால் பாரம் ஒன்றின் வாயிலாக மந்திரி புசாரிடம் ஒருவர் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும். எனினும் அவ்வாறு அறிவிக்கப்படும் சொத்துக்களின் விவரங்கள் பொதுவில் வெளியிடப்படாது. சொத்துக்களை அறிவிப்பது நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரலாம். குறிப்பாக இன்றைய உலகில் நம்மிடம் பணமும் சொத்துக்களும் அதிகம் இருப்பது பிறருக்கு தெரிந்தால் அது மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தும் என முகமது அமார் குறிப்பிட்டார். அதனால் சொத்துக்களை அறிவிப்பது இல்லை எனும் நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். திவாலாகும் நிறுவனத்திற்கு 200 ரிங்கிட் குத்தகை திட்டம் MACCயில் புகார் செய்தும் எந்த ஒரு பயனும் இல்லை ரபிசி ரம்லி. திவாலை எதிர்நோக்கியுள்ள ஒரு நிறுவனத்திற்கு 200 ரிங்கிட் மதிப்புள்ள வெள்ள தடுப்பு திட்டத்தை வழங்கியது தொடர்பில் சுற்றுப்புற மற்றும் நீர்வள அமைச்சர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என PKR துணைத் தலைவர் ரபிசி ரம்லி தெரிவித்தார். இந்த திட்டம் குறித்து துவான் இப்ராஹிமிடம் நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும் அந்த பாஸ் தலைவர் வழங்கியிருக்கும் பதில் ஏற்கக்கூடியதாக இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் தொடர்பில் எவருக்காவது விவகாரம் இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் குறிப்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்யலாம் என பொறுப்பற்றுத்தனமாக துவான் இப்ராஹிம் பதில் அளித்திருப்பதையும் ரபிசி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக MACCயிடம் நான் புகார் செய்யப்போவதில்லை. அப்படியே நான் புகார் செய்தாலும் மேல் நடவடிக்கை இல்லை என்ற விளக்கத்தை தான் MACC தெரிவிக்கப் போகிறது என ரபிசி ரம்லி தெரிவித்தார். போர்க்கப்பல் கட்டும் திட்டத்திலும் இதுதான் நடந்தது. பொதுமக்களிடையே இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்திய பின்னர் தான் இறுதியில் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை ரபிசி சுட்டிக்காட்டினார். மைகா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தான்சி சுப்பிரமணியம் பிரச்சாரத்தை தொடங்கினார். இம்மாதம் 19 நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் பேராவில் போட்டியிடும் தேசிய முன்னணியின் மைகா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மைகாவின் முன்னாள் தேசிய தலைவர் தான்சி எஸ் சுப்பிரமணியம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பேராவில் சுங்கை சிப்புட் தாபா தெலுகேந்தான் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மற்றும் சுங்கை பேந்தோங் அவுலோங் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் மைகா வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பிரச்சாரத்தை தொடங்கிய தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் தொடக்கமாக புந்தோங்கில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதன் பின்னர் மைகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் போட்டியிடும் சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பேசிய தான் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் மைகாவின் வழி சேவைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகள் தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கும் அப்பள்ளிகளை மேம்படுத்தவும் முக்கிய பங்கினை மைகா ஆற்றி வருவதுடன் இந்திய சமூகம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் சமூக நல விவகாரங்களில் தொடர்ந்து சேவைகளை மைகா வழங்கி வருவதையும் எடுத்துரைத்தாா்.